தரம் ஆறு மாணவர்களுக்கான கணித பாடத்தில் அலகு ஏழு கோணங்கள் என்ற அலகில் சந்திக்கின்றோம். முதலாவதாக கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு புள்ளியில் சந்திக்கும் இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட பகுதி கோணம் என்று சொல்கின்றோம். ஒரு புள்ளியில் சந்திக்கும் இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட பகுதி கோணம் எனப்படும். இப்போது நீங்கள் அவதானிக்கலாம், இந்த படத்திலே ஒரு புள்ளி காணப்படுகின்றது, அந்த புள்ளியில் இரண்டு நேர்கோடுகள் அல்லது புயங்கள்னும் சொல்லலை நாங்கள், நேர்கோடுகளை இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த கோணம் அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே ஒரு புள்ளியில் சந்திக்கும் இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியை நாங்கள் கோணம் என்று சொல்கின்றோம். அடுத்தது முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது செங்கோணம். செங்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வட்டமை எடுத்தென்றால் அந்த வட்டத்தினுடைய கால் பங்கு கோணம் செங்கோணம் என்று சொல்லலாம். இப்போ வட்டம் ஒன்று காணப்படுமாக இருந்தால் அந்த வட்டம் ஒன்றின் கால் பங்கு கோணத்தை நாங்கள் செங்கோணம் என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி நாங்கள் சொல்லலாம் செவ்வகம் அல்லது சதுர வடிவான பொருட்கள் ஒன்றில் செங்கோணங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். செங்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது 90 பாகைக்கு சமமாக காணப்படும். இப்போ முதலாவது நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு வட்டம் ஒன்றினுடைய, இதில் நீங்கள் அவதானிக்கலாம் வட்டம் ஒன்று காணப்படுகின்றது, இந்த வட்டத்தினுடைய கால் பங்கு கோணத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம் செங்கோணம். ஒரு வட்டம் ஒன்றினுடைய கால் பங்கு, அதாவது நாளால் பிரித்து ஒரு பகுதி தான் கால் பங்குன்னு சொல்லுவோம், அந்த கால் பங்கு கோணத்தையே நாங்கள் செங்கோணம் என்று சொல்லுகின்றோம். இதை நீங்கள் அவதானிக்கலாம் அந்த செங்கோணங்களை நாங்கள் செவ்வக வடிவான அல்லது சதுர வடிவான பொருட்களில் செங்கோணங்கள் காணப்படும். இப்போ இது ஒரு சதுர வடிவான பொருளாக இருக்கின்றது, இதில் 4 செங்கோணங்கள் காணப்படுகின்றது. அதே மாதிரி செங்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுதோ அது 90 பாகைக்கு சமனானதாக காணப்படும். செங்கோணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதோ அது 90 பாகைக்கு சமமானதாக காணப்படும். ஆகவே செங்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஒரு வட்டத்தை எடுத்தோம்னா அந்த வட்டத்தினுடைய கால் பகுதி தான் நாங்கள் கால் பங்கு கோணத்தை தான் நாங்கள் செங்கோணம் என்று சொல்கின்றோம். இதில் நீங்கள் அவதானிக்கலாம் இந்த வட்டத்தினுடைய நாளால் பிரித்து ஒரு பகுதி தான் செங்கோணம் என்று சொல்கின்றோம். இது 90 பாகைக்கு சமனானதாக காணப்படும். இது எங்கே நாங்கள் அவதானிக்கலாம் அப்படின்னு சொன்னால் செவ்வக அல்லது சதுர வடிவான பொருட்களில் இந்த செங்கோணங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். செங்கோணங்கள் என்று சொல்கின்ற போது நீங்கள் அவதானிக்கலாம் இதில் இவ்வாறு காட்டுவார்கள் செங்கோணத்தை, இவ்வாறு 90 பாகையாக அது அமைந்திருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது கூர்கோணம். கூர்கோணம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு வட்டத்தினுடைய கால் பகுதி உங்களுக்கு தெரியும் செங்கோணம், அந்த செங்கோணத்திலும் குறைவான கோணத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம் கூர்கோணம் என்று சொல்லுகின்றோம். அப்போ வட்டம் ஒன்றினுடைய கால் பங்கு இருக்கின்றது, அந்த கால் பங்கிலும் குறைவான கோணத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம் கூர்கோணம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே கூர்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது 90 பாகையிலும் குறைவாகத்தான் காணப்படும். இப்போ நீங்கள் அவதானிக்கலாம் வட்டம் ஒன்றினுடைய கால் பங்கினுடைய கால் பங்கிலும் குறைவான பகுதியாகத்தான் இந்த கூர்கோணம் காணப்படுகின்றது. வட்டம் ஒன்றுடைய கால் பகுதி என்று சொல்லுகின்ற பொழுது, கால் பங்கு என்று சொல்லுகின்ற பொழுது 90 பாகையாக இருக்கும், அதிலும் குறைவான கோணத்தை தான் நாங்கள் கூர்கோணம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் அவதானிக்கலாம் உங்கள் அந்த உபகரணப்பட்டி காணப்படுகின்றது, அதில் கோணமானி இருக்கின்றது, அந்த கோணமானியில் இரு கோணங்கள் கூர்கோணங்கள் ஆகும். இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் இதுவும் ஒரு கூர்கோணம், இதுவும் ஒரு கூர்கோணமாக இருக்கும், இது செங்கோணமாக இருக்கும். ஆகவே கோணமானியை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த கோணமானியில் 2 கூர்கோணங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். இப்போ கூர்கோணத்தை நாங்கள் எடுத்தென்றால் அது 90 பாகையிலும், ஏன்னு சொன்னால் ஒரு வட்டத்தினுடைய கால் பங்குன்னு சொல்லுகின்ற பொழுது அது செங்கோணமாக இருக்கும், அதிலும் குறைவான பகுதியைத்தான் நாங்கள் 90 பாகையிலும் குறைவான பகுதியைத்தான் நாங்கள் கூர்கோணம்னு சொல்லுகின்றோம். நீங்கள் அவதானிக்கலாம் கூர்கோணம் இவ்வாறு காணப்படும். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது நேர்கோணம்.
நேர்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வட்டத்தினுடைய அரை பங்கு கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நேர்கோணம். ஒரு வட்டம் காணப்படுமாக இருந்தால் அந்த வட்டத்தினுடைய அரை பங்கு கோணத்தை தான் நாங்கள் நேர்கோணம் என்று சொல்கின்றோம். இப்போ நீங்கள் அவதானிக்கலாம், நேர்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு செங்கோணங்களாக இருக்கும். ஆகவே இரண்டு செங்கோணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது 180 பாகையாக காணப்படும். நீங்கள் இப்போ அவதானிக்கலாம், ஒரு வட்டத்தினுடைய அரை பங்கு கோணத்தை தான் நாங்கள் நேர்கோணம் என்று சொல்கிறோம். ஒரு வட்டத்தினுடைய அரை பங்கு கோணம். இப்போ வடக்கு தெற்கு திசைகளுக்கு இடைப்பட்ட கோணமும் நேர்கோணமாகத்தான் காணப்படும். இப்போ நீங்கள் அவதானிக்கலாம், ஒரு திசையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது மேலே இருக்கின்றது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. ஆகவே இதில் நீங்கள் கிழக்கிற்கும் அதே மாதிரி மேற்குக்கும் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 180 பாகையாக அமைந்திருக்கும். அதை நாங்கள் நேர்கோணம் என்று சொல்லுவோம். அது வடக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட கோணமும் ஒரு நேர்கோணம் தான். அதே மாதிரி ரெண்டு திசைகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை நாங்கள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட அந்த கோணத்தை நாங்கள் நேர்கோணம் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேர்கோணம் என்று சொல்கின்ற பொழுது அது ரெண்டு செங்கோணங்களுக்கு சமனாக இருக்கும். ரெண்டு செங்கோணங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது 180 பாகையாக இருக்கும். அடுத்தது நாங்கள் அவதானிக்க வேண்டியது விரிகோணம். விரிகோணம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு வட்டத்தினுடைய கால் பங்கிற்கும் அரை பங்குக்கும் இடைப்பட்ட கோணம் விரிகோணம். உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டத்தினுடைய கால் பங்கு 90 பாகை, அதே மாதிரி ஒரு வட்டத்தினுடைய அரை பங்கு 180 பாகை. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தையே நாங்கள் விரிகோணம் என்று சொல்கின்றோம். அப்போ விரிகோணம் என்று சொல்கின்ற பொழுது 90 பாகை விட கூடுதலாகவும் 180 பாகை விட குறைவாகவும் காணப்பட வேண்டும். இவ்வாறு காணப்படக்கூடிய கோணத்தை நாங்கள் விரிகோணம் என்று சொல்கின்றோம். நீங்கள் அவதானிக்கலாம், இதில் வீட்டு கூரையில் உள்ள முகட்டின் கோணம் விரிகோணமாக காணப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது செங்கோணத்தை விட கூடுதலாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் அவதானிக்கலாம், விரிகோணம் என்று சொல்கின்ற பொழுது செங்கோணத்திலும் கூடுதலாக காணப்படுறதாக இருக்கும். விரிகோணம் செங்கோணம் என்று சொன்னால் இவ்வாறு நேர் இதுக்கு இடைப்பட்ட பகுதியாக காணப்படுது, அதிலும் கூடுதலாக காணப்படுகின்றது. 90 பாகையிலும் கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே இது விரிகோணமாக காணப்படும். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு வட்டம் ஒன்று காணப்படுகின்றது. வட்டத்துடைய கால் பங்கு தான் 90 பாகை, செங்கோணமாக இருக்கும். இது அதிலும் கூடுதலாக காணப்படுகின்றது, செங்கோணத்திலும் கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு விரிகோணமாக காணப்படும். செங்கோணத்திலும் கூடுதலாக காணப்படக்கூடிய கோணம், நேர்கோணத்திலும் குறைவாக காணப்படக்கூடிய கோணம்தான் விரிகோணம் என்று நாங்கள் சொல்வோம். அடுத்து நீங்கள் அவதானிக்கலாம், பின்வளை கோணம். பின்வளை கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வட்டம் காணப்படும், அந்த வட்டத்திலும் அரை பங்கிலும் பெரிதான கோணம் பின்வளை கோணம் என்று சொல்கிறோம். அதாவது ஒரு வட்டம் உங்களுக்கு தெரியும், வட்டத்தினுடைய அரை பங்கு உங்களுக்கு தெரியும், 180 பாகை என்று சொல்கின்றோம். ஒரு வட்டத்தினுடைய அரை பங்குங்கிறது 180 பாகை என்று சொல்கிறோம். அதிலும் பெரிதான கோணத்தை தான் நாங்கள் சொல்கின்றோம் பின்வளை கோணம் என்று சொல்கின்றோம். அதாவது செங்கோணம், கூறுங்கோணம், விரிகோணம் போன்றவற்றின் மற்ற பின்பகுதி கோணத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னென்றால் பின்வளை கோணம் என்று சொல்கின்றோம். பின்வளை கோணத்தை எடுத்தமாக இருந்தால் 180 பாகையிலும் அதிகமாக காணப்படும். இப்போது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், பின்வளை கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு வட்டம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த வட்டத்தினுடைய இந்த பகுதியை தான் நாங்கள் என்ன செல்கிறோம் பின்வளை கோணம் என்று சொல்கின்றோம். அதாவது ஒரு வட்டம் காணப்படுகின்றது, இந்த வட்டத்தில் அரை பங்கை விட கூடுதலாக காணப்படுகின்றது. அப்போ அரை பங்குங்கிறது 180 பாகை அறிக்கும். அப்போ அதையும் விட இது என்ன செய்து கூடுதலாக காணப்படுகின்றது, பெரிதான கோணத்தை தான் பின்வளை கோணம் என்று சொல்கின்றோம். அப்போ இதில் நாங்கள் ஒன்று அவதானிக்க வேண்டும், செங்கோணம் இருக்கின்றது 90 பாகை, கூறுங்கோணம் இருக்கின்றது 90 பாகையிலும் கூட. அதே மாதிரி விரிகோணம், விரிகோணம் என்று சொல்கின்ற போது 90 பாகை விட அதிகம் போன்றவற்றினுடைய மற்ற பகுதி. அப்போ இது எல்லாத்தையும் பிரித்ததுக்கு பிறகு மிச்ச பகுதி தான் இப்போ கூறுங்கோணம்டா இவ்வாறு காணப்படும், செங்கோணம்னு சொன்னால் இதே மாதிரி கால் பகுதியாக காணப்படும், விரிகோணம்னு சொல்லுகின்ற போது 180 பாகை விட குறைவாகவும் 90 பாகை விட கூடுதலாகவும் காணப்படும் விரிகோணம். இதுக்கு மற்ற கோணம்தான் பின்பகுதி கோணத்தை தான், இந்த கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா பின்வளை கோணம்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த படத்தில் அவதானிக்கலாம்,
பின்வளை கோணம் இவ்வாறு காணப்படுகின்றது. அதாவது பின்வளை கோணம்ங்கிறது 180 பாகை விட கூடுதலாக இருக்கும். அப்போ அரை வட்டத்திலும் இது கூடுதலாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் சொல்கிற என்னது பின்வளை கோணம் என்று சொல்லுகின்றது. 180 பாகையிலும் அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இப்போ சில பயிற்சிகளில் தொடர்பான சில வினாக்களை நாங்கள் அவதானிப்போம். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் கோணங்களை அமைக்கும் உருக்களை தெரிவு செய்க. இப்போ இதில் ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டுள்ளது. இப்போ இந்த பயிற்சியில் உங்களுக்கு தெரியணும் அதாவது கோணங்களை அமைக்கக்கூடிய உரு. இப்போ இதில் 6 உருக்கள் காணப்படுகின்றது. இந்த 6 உருக்களையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், சிலதில் நாங்கள் கோணங்களை அமைக்கலாம், சிலதில் நாங்கள் கோணங்கள் அமைக்க முடியாது. இப்போ இதில் நாங்கள் முதலாவது உருவம் எடுத்தோம்னு சொன்னால், இதில் நாங்கள் கோணங்கள் அமைக்கலாம். ஏன் என்று சொன்னால், ஒரு புள்ளி காணப்படுகின்றது. அந்த புள்ளியில் என்ன செய்யுது என்று சொன்னால், 2 நேர்கோடுகளும் வந்து என்ன செய்யுது சந்திக்கின்றது. சந்திக்கின்ற பொழுது அதில் ஒரு இடைப்பட்ட ஒரு கோணம் ஒன்று உருவாகின்றது. ஆகவே இதில் நாங்கள் கோணங்களை உருவாகக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ 2வது உருவம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு புள்ளியில் சந்திக்கல, ஆனால் 2 நேர்கோடுகளாகத்தான் காணப்படுகின்றது. ஆனாலும் அதை என்ன செய்யலை, ஒரு புள்ளியில் சந்திக்கல. ஆகவே 2வது உருவம் நாங்கள் என்ன செய்யலாது, ஒரு கோணம் ஒன்று உருவாக்க முடியாது. முதலாவதுல உருவாக்கலாம், ஏன்னா ஒரு புள்ளியில் சந்திக்கின்றது. இதில் 2வது உருக்கல்ல அப்படியே உருவாக்க முடியாது. 3வது உருவம் நீங்கள் அவதானித்தீங்கன்னு சொன்னால், 2 நேர்கோடு காணப்படுகின்றது. ஆனாலும் அது ஒரு புள்ளியில் என்ன செய்யலை, அந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கலை. ஆகவே இதால் நாங்கள் கோணத்தை உருவாக்க முடியாது. 3வது ஆலையும் நாங்கள் கோணங்களை அமைக்க முடியாது. 4வதுல அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. என்ன, 2 நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றது. இது ஒரு செங்கோணம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 5வதை நீங்கள் அவதானிக்கலாம். ஒரு புள்ளியில் என்ன செய்யப்பட்டுள்ளது, 2 நேர்கோடுகள் சந்திக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதால் கோணம் ஒன்று உருவாகியுள்ளது. விரிகோணம் என செங்கோணத்திலும் கூடுதலான கோணம். ஆகவே இதால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு விரிகோணம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ 6வதை நீங்கள் அவதானிக்கலாம். 2 நேர்கோடுகள் தான் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றது. ஆகவே கோணம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது ஒரு கூறுங்கோணமாக இருக்கும். அதாவது 90 பாகை விட குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே கீழே தரப்பட்ட உருக்களில் கோணங்களை அமைக்கும் உருக்களை தெரிவு செய்க. அப்போ முதலாவதால் நாங்கள் கோணங்கள் அமைக்கலாம், 4வதால் அமைக்கலாம், 5வதால் அமைக்கலாம், 6வதால் அமைக்கலாம். ஆகவே விட முதலாவது, 4வது, 5வது, 6வதாக அமையும். அடுத்த வினாவை நீங்கள் அவதானிக்கலாம். கீழே தரப்பட்ட உருக்களிலே செங்கோணத்தை கொண்ட உருக்களை தெரிவு செய்க. இதில் சில உருக்கள் தரப்பட்டுள்ளது. இந்த உருக்களில் செங்கோணத்தை கொண்ட உருக்களை தெரிவு செய்யட்டாம். இப்போ இதில் நீங்கள் முதலாவது எடுத்தீங்கன்னு சொன்னால், இது செங்கோணம்னு சொல்ல முடியாது. அவர் வட்டத்தினுடைய கால் பங்கு என கால் பங்கு கோணத்தை தான் நாங்கள் என்ன செல்கிறோம்னு சொன்னால், செங்கோணம் என்று சொல்கின்றோம். இது வந்து செங்கோணத்தை விட கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு விரிகோணமாக காணப்படும், இது செங்கோணம் அல்ல. இப்போ 2வதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது செங்கோணமாக காணப்படுகின்ற ஒரு வட்டத்தினுடைய கால் பங்குக்கு சமனாக காணப்படுகின்றது. 3வது எடுத்தோம்னு சொன்னால், அது கூறுங்கோணம் என அதாவது ஒரு வட்டத்தினுடைய கால் பங்கிலும் குறைவான பகுதியாக காணப்படுகின்றது. அதே மாதிரி நீங்கள் 4வது எடுத்தாலும் அது ஒரு செங்கோணம் அல்ல, அது செங்கோணம் என்று சொல்ல முடியாது. அதை நாங்கள் பின்வளை கோணம் என்று தான் சொல்லணும். அதே மாதிரி 5வது எடுத்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு செங்கோணமாக காணப்படும். ஆகவே இந்த தரப்பட்ட உருக்களில் செங்கோணத்தை கொண்ட உருக்கள் என்று சொல்கின்ற போது 2வதும் 5வதும் காணப்படும். அப்போ 2வதும் 5வதும் தான் செங்கோணத்தை கொண்ட உருக்களாக இருக்கும். அதே மாதிரி 1வது விரிகோணமாக இருக்கும், 3வது கூறுங்கோணமாக இருக்கும், இது பின்வளை கோணமாக இருக்கும், 4வது. ஆகவே இந்த செங்கோணத்தை கொண்ட உருக்கள் என்று சொல்லுகின்ற பொழுதோ இதில் 2வதும் 5வதும் காணப்படும். அடுத்த வினாவை நீங்கள் அவதானிக்கலாம். பின்வரும் உருக்களில் கோணங்களின் பருமனுக்கு அமைய அவற்றை ஏறுவரிசைப்படுத்த. இதில் கோணங்கள் தரப்பட்டுள்ளது. அப்போ ஏறுவரிசைப்படுத்தன்னா சின்னத்திலிருந்து. அப்போ கூறுங்கோணம் அது புற வரப்போன்றது செங்கோணம். கூறுங்கோணம் 90 பாகை விட குறைவாக இருக்கின்றது. அது புற வரப்போகின்றது செங்கோணம் 90 பாகை. அது புற வரப்போகின்றது விரிகோணம், செங்கோணத்திலும் கூடுதலான கோணம். அதுக்கு புற வரப்போகின்றது விரிகோணத்துக்கு பிறகு பின்வளை நேர்கோணம் வருகின்ற. நேர்கோணம்ங்கிறது 180 பாகை. அதன் பிற்பாடு பின்வளை கோணம் வரும்.
180-லும் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இதில் முதலாவது வரப்போன்றது சீவரம் குறுங்கோணம், இரண்டாவது வரப்போன்றது செங்கோணமாக இருக்கும், 90 பாயாக இருக்கும். மூன்றாவது 90 பாயிலும் கூடுதலாக காணப்படக்கூடியது விரிகோணமாக வரும். அதன் பிற்பாடு நேர்கோணம் வரும். நேர்கோணத்திலும் விட கூடுதலானது பின்வளை கோணம் வரும். ஆகவே இதில் நாங்கள் ஏறுவரிசைப்படுத்துகின்ற முதலாவது சி வரும், சியை விட பெரியது பி வரும், செங்கோணம் வரும். செங்கோணத்தை விட பெரியது விரிகோணம் வரும். விரிகோணத்தை விட பெரியது நேர்கோணம் வரும். நேர்கோணத்தை விட பெரியது பின்வளை கோணம் வரும். ஆகவே இதில் முதலாவது சி வரும், இரண்டாவது பி வரும், மூன்றாவது ஏ வரும், நான்காவது இ வரும், ஐந்தாவதாக டி வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, அருகே தரப்பட்டுள்ள சில கோணங்கள் தரப்பட்டுள்ள ஒரு உருக்களில் சில கோணங்கள் இருக்கின்றது. இப்போ ஏ பி சி அதே மாதிரி டி இ எஃப் ஜி ஹெச்ன்னு சொல்லி 8 கோணங்கள் தரப்பட்டுள்ளது. இந்த 8 கோணங்கள் என்ன கோணங்களை சேர்ந்தது, என்ன வகைகளை சேர்ந்தது என்று நாங்கள் இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டும். ஆகவே முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஏ. ஏ என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஏ என்ற கோணத்தை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அது ஒரு விரிகோணமாக இருக்கும். ஏன்? காரணம், 90 பாகை விட சற்று கூடுதலாக காணப்படுகின்றது. 90 பாகையிலும் கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது அது ஒரு விரிகோணமாக இருக்கும். அதே மாதிரி பியை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது பியும் ஒரு விரிகோணமாகத்தான் காணப்படும். காரணம், 90 பாகை விட கூடுதலாக காணப்படுகின்றது. சியை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அது ஒரு செங்கோணமாக காணப்படுகின்றது. ஆகவே செங்கோணம் என்று சொல்கின்ற பொழுது அது 90 பாகையாக காணப்படும். 90 பாகை என்று சொல்கின்ற பொழுது அது செங்கோணமாக இருக்கும். ஆகவே சி ஒரு செங்கோணமாக இருக்கும். டியை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அதுவும் ஒரு செங்கோணமாகத்தான் காணப்படும். இயை அவதானிக்கின்ற பொழுது அது செங்கோணத்திலும் கூடுதலான ஒரு கோணமாக காணப்படுகின்றது. ஆகவே அது ஒரு விரிகோணமாக இருக்கும். அதே மாதிரி எஃப்ஐ நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அது ஒரு செங்கோணத்திலும் குறைவான ஒரு பகுதியாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே எஃப் வந்து ஒரு கூறுங்கோணமாக இருக்கும். 90 பாகையிலும் குறைவாக காணப்படுகின்ற பொழுது அது ஒரு கூறுங்கோணமாக காணப்படும். அதே மாதிரி ஜியை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அதுவும் ஒரு கூறுங்கோணமாகத்தான் காணப்படும். அதே மாதிரி நீங்கள் எச்சை அவதானிக்கின்ற பொழுதோ அது அந்த கோணம் வந்து நீங்கள் அந்த கோணத்தை அவதானிக்கின்ற பொழுதோ அது ஒரு பின்வளை கோணமாக காணப்படும். பின்வளை கோணம் என்று சொல்கின்ற பொழுதோ நேர்கோணத்திலும் கூடுதலானது, அதாவது 180 பாகை விட கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே 180 பாகை விட கூடுதலாக இது காணப்படுகின்றதால் இதை நாங்கள் பின்வளை கோணம் என்று சொல்கின்றோம். அடுத்த வினா, கீழே தரப்பட்ட உருக்களில் உள்ள கோணங்களை பெயரிடுக. இப்போ இதில் 6 உருக்கள் தரப்பட்டுள்ளது. இந்த 6 உருக்களில் கோணங்கள் உருவாக்கப்பட்டு காணப்படுகின்றது. இது ஒவ்வொன்றும் என்ன கோணம்னு சொல்லி கேட்காங்க. முதலாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், XY என்று சொல்லி 2 கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே எக்ஸ் என்பது ஒரு கூறுங்கோணமாக இருக்கும், செங்கோணத்திலும் ஒரு குறைவான ஒரு பகுதி. ஆகவே எக்ஸ் ஒரு கூறுங்கோணமாக இருக்கும், Y ஒரு விரிகோணமாக இருக்கும். ஆகவே எக்ஸ் கூறுங்கோணம், Y ஒரு விரிகோணமாக இருக்கும். ஏன்னா Y நாங்கள் பார்க்கின்ற பொழுது செங்கோணத்திலும் கூடுதலான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதே மாதிரி இரண்டாவது உரில் 2 கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏ நீங்கள் பார்த்தீங்கன்றால் அது ஒரு செங்கோணமாக இருக்கும். ஏ ஒரு செங்கோணமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி பி எடுத்துன்னா செங்கோணத்தில் ஒரு கூடுதலான பகுதி. ஆகவே அது ஒரு விரிகோணமாக காணப்படும். ஆகவே செங்கோணமும் விரிகோணமும் இதில் உருவாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது செங்கோணத்தின் ஒரு கூடிய ஒரு பகுதி காணப்படுகின்றது. எம் ஒரு விரிகோணமாக இருக்கும். அதே மாதிரி என்ங்கிறது ஒரு பின்வளை கோணமாக இருக்கும். ஆகவே இதில் ஒரு விரிகோணமும் பின்வளை கோணமும் உருவாக்கப்பட்டுள்ளது. எம் விரிகோணமாக இருக்கும். அதே மாதிரி என்ங்கிறது ஒரு பின்வளை கோணமாக இருக்கும். அதே மாதிரி இதில் 4வது உருவத்தில் 3 கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 4வது அந்த உருவத்தில் 3 கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் அவதானிக்கலாம், பி என்று சொல்கின்ற பொழுது அது நேர்கோணத்திலும் கூடுதலான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பியை நாங்கள் சொல்கின்ற பொழுது அது ஒரு
பின்வளை கோணமாக இருக்கும். அதே மாதிரி கியூ எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு கூர்ங்கோணமாக இருக்கும். ஆரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு செங்கோணமாக இருக்கும். ஆகவே பி ஒரு பின்வளை கோணம், கியூ ஒரு கூர்ங்கோணம், ஆர் ஒரு செங்கோணமாக இருக்கும். இந்த உருவத்தில் நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இதிலையும் இரண்டு கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் எடுத்தீங்க என்றால் அது ஒரு பின்வளை கோணமாக இருக்கும். எக்ஸுங்கிறது ஒரு பின்வளை கோணம். அதே மாதிரி வை என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கூர்ங்கோணமாக இருக்கும். ஆகவே விட வந்து எக்ஸுக்கு பின்வளை கோணம் என்று அது 180 விட கூடுதலாக காணப்படுகின்றது. ஆக பின்வளை கோணம் வை ஒரு கூர்ங்கோணமாக காணப்படும். அதே மாதிரி இந்த ஆறாவதுலேயும் மூன்று கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆறாவது உருவத்திலும் மூன்று கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ஏபிசி என்று. இதில் ஏ நீங்கள் எடுத்தீங்க என்று சொன்னால் இது 180 பாகையிலும், 180 பாகங்கிறது ஒரு நேர்கோணமாக இருக்கும், அதை விட கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பின்வளை கோணமாக இருக்கும் ஏ. அதே மாதிரி பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு செங்கோணமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி சிஏ பார்க்கின்ற பொழுது அது ஒரு கூர்ங்கோணமாக இருக்கும், ஏன்னா 90 பாகை விட குறைவாக இருக்கின்றது. ஆகவே ஏ பின்வளை கோணம், பி ஒரு செங்கோணமாக இருக்கும், சி ஒரு கூர்ங்கோணமாக இருக்கும். அடுத்து அருகே தரப்பட்டுள்ள உருவை அவதானித்து பின்வருவன எவ்வகை கோணங்களை அமைக்கின்றது என எழுதுக. இப்போ இதில் நீங்கள் அவதானிக்கலாம் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற நான்கு பிரதான திசைகளும். அதே மாதிரி வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு என்று நான்கு உப திசைகளும் கொண்ட ஒரு கோடுகள் தரப்பட்டுள்ளது. இதில் இதை நாங்கள் அவதானித்து தரப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடையை எழுதுவோம். முதலாவது வடக்கிற்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட கோணம். வடக்கு இவ்வாறு காணப்படுகின்றது, கிழக்கு இந்த திசையில் காணப்படுகின்றது. இதுக்கு இடைப்பட்ட வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட சரியாக நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது ஒரு 90 பாகையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என. ஆகவே இது ஒரு செங்கோணமாக இருக்கும். வடக்கிற்கும் கிழக்கிற்கும் இடைப்பட்ட கோணம் ஒரு செங்கோணமாக இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கிற்கும் தெற்குக்கும், இப்போ வடகிழக்குன்னு இருக்கின்றது, இந்த வடகிழக்கிற்கும் தெற்குக்கும், வடகிழக்கிற்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணத்திலும் கூடுதலாக இருக்கின்றது. வடகிழக்கிற்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட கோணம். ஆகவே இப்போ கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட கோணம்ன்றால் செங்கோணமாக இருக்கும். ஆனால் தெற்குக்கும் வடகிழக்குக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு விரிகோணமாக இருக்கும். அடுத்து நீங்கள் அவதானிக்கலாம் வடமேற்குக்கும், வடமேற்கு நீங்கள் அவதானிக்கலாம் இந்த திசை வடமேற்குக்கும், அதே மாதிரி தென்கிழக்குக்கும். இது ஒரு நேர்கோடாகவே இருக்கின்றது, ஃபுல் நேர்கோடாகவே இருக்கின்றது. ஆகவே வடமேற்குக்கும் தென்கிழக்குக்குங்கிறது ஒரு வடமேற்குக்கும் தென்கிழக்குங்கிறது ஒரு நேர்கோணமாக இருக்கும். அதே மாதிரி வடக்கிலிருந்து அடுத்து சொல்கிறாங்க, வடக்கிலிருந்து வளஞ்சுழியாக தென்மேற்குக்கு இடைப்பட்ட கோணம். இப்போ வடக்கு என்ன இருக்கின்றது, அதே மாதிரி தென்மேற்கு, தென்மேற்குங்கிறது இஞ்சல காணப்படுகின்றது. வடக்கிற்கும் தென்மேற்குக்கும் இந்த வளஞ்சுழியாக இஞ்சல பக்கம் வர வேண்டியது. ஆகவே இஞ்சல பக்கம் வருகின்றது. இது வடக்காக காணப்படுகின்றது, இது தென்மேற்கு இவ்வாறத்தில் காணப்படுகின்றது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது விரிகோணமாக இருக்கும். ஆனால் இது வளஞ்சுழியாகண்டா இஞ்சல பக்கம் வர வேண்டியது, வளஞ்சுழியாக. ஆக வளஞ்சுழியாக வர வேண்டியது வடக்குக்கும் தென்மேற்குக்கும் வளஞ்சுழியாக இடைப்பட்ட கோணத்தை நாங்கள் இஞ்சல பக்கம் இடைப்பட்ட கோணத்தை பின்வளை கோணம் என்று சொல்லுவோம். இதுக்குள்ளே வர வேண்டியது விரிகோணமாக இருக்கும். ஆனால் வளஞ்சுழியாக வடக்குக்கும் தென்மேற்குக்கும் வளஞ்சுழியாக காணப்படக்கூடிய இங்கல பக்கம் காணப்படக்கூடிய கோணம் பின்வளை கோணமாக காணப்படும். இதே மாதிரி மீண்டும் ஒரு லெசனில் நாங்கள் சந்திப்போம்.